Hello everyone, I am Sushmitha. I am studying BCom A&F first year in Mahalashmi Arts and Science Women's College. Today I want to explain one motivational story, The Stone. It was written by an American author, Adam Strawbert. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா தான் ஒர்க்கர்கிட்ட சொல்லி மக்கள் நடந்து போகிற வழியில் ஒரு பெரிய கல்லை கொண்டு போய் போட சொல்கிறாரு. அந்த ஒர்க்கரும் ராஜா சொன்ன மாதிரி செஞ்சார். அந்த ராஜாவுக்கு அந்த கல்லை யார் அந்த இடத்துல அந்த நகர்த்துறாங்கன்னு பார்க்கணுன்னு ஆசை. ஒரு மாதம் ஆகியும் அந்த கல்லை யாருமே நகர்த்தலை. நிறைய பேர் அந்த வழியாக நடந்து போகிறாங்க. அவங்க அந்த கல்லை பார்த்துட்டு புலம்பிட்டே போகிறாங்க. இன்னும் சில பேர் இந்த ராஜாவோட ஆட்சியை இப்படி தானே சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அந்த கல்லை தன்னால் நகர்த்த முடியும்னு தெரிஞ்சு அவங்க அதை பண்ணாமல் போகிறாங்க. அப்போது ஒரு ஃபார்மர் அந்த வழியாக வர்றாரு. அவர் அந்த கல்லை பார்த்துட்டு இது மக்களுக்கு சிரமமாக இருக்குமே நினச்சி அவரே தனியால் அந்த கல்லை அந்த வழியிலேருந்து நகர்த்துறாரு. அந்த கல்லை நகர்த்தினதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது. அது என்னன்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன பை இருந்தது. அந்த பைக்குள்ள தங்க காசுகளும் ஒரு லெட்டரும் இருந்தது. அந்த லெட்டரில் உன்னை பாராட்டி உன் ராஜா உனக்கு கொடுக்குறதுன்னு எழுதியிருந்தது. அந்த ஃபார்மர் அதை எடுத்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போனார். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கற்கள் நம்ம பாதையை அடைச்சிக்கிட்டு இருக்கு. நாம் அதை தடையாக நினச்சி தாண்டி போகிறோம். ஆனால் அந்த கற்களுக்குள்ளே தான் நமக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற தங்க காசு இருக்குங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இனிமே நம்ம அந்த கற்களை தடையாக நினச்சி தாண்டாமல் அதுக்குள்ளே நமக்கான ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.